தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நண்பரே, தேவனுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள உங்களுடைய விசுவாசம் ஒரே ஸ்டேஜில் இருக்கா? நம்முடைய பிள்ளைகளே ஸ்கூலில் சேர்க்குறோம், எல்கேஜிலே ஒரு 5 வருஷம் அப்படி இருந்தால் நம்ம எப்படி அதை நம்ம அங்கீகரிப்போமா? ஒருவேளை நம்ம நிலத்தில் ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணுறோம், அது வளர்ச்சி இல்லாமல் காணப்பட்டால் அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுப்பீங்க? உங்கள் லைஃப்பில் கூட கிறிஸ்துக்குள் விசுவாசத்தில் வளர்ச்சி இல்லைன்னா நம்ம லைஃப் திரும்பி பார்க்கணும் இல்லையா? இந்த வாரத்தில் நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, ஹவு டு க்ரோ யுவர் ஃபெய்த், உங்களுடைய விசுவாச வளர்ச்சி என்ன செய்யலாம் போது. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கெட் இன் த டெய்லி பைபிள் ரீடிங் ஹேபிட். நீ பைபிள் படிக்கிறது ஒரு ஹேபிட்டாக மாறணுமா? டெய்லி பல்ல வளர்க்குறோம், டெய்லி பேப்பர் படிக்கிறோம், டீ குடிக்கிறோம், டிஃபன், லஞ்ச், டின்னர், இதெல்லாம் நம்மளை அறியாமையாக செய்கிறோம் இல்லையா? லைஃப்பில் கூட பைபிள் ரீடிங் ஹேபிட்டாக மாறணும். பைபிள் என்ன என்ன அப்சர்வேஷன் பார்ப்போம். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லைஃப் எண்ட்ஸ். நம்மளோட லைஃப் ஒரு நாள் எப்பாவது முடியுங்க, அதுக்குள்ளே நம்ம பைபிள் படிக்கணும். பேசிக் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் லிவிங் எர்த். ஒரு நாள் அந்த பூமியை விட்டு நம்ம போனோங்க, போனோம், போகிறதுக்கு முன்னதாக பைபிள் படிக்கணும். படிக்கிறதுனால கேட்கறதுனால விசுவாசம் வளரும். ஓகே, விசுவாசம் ஃபெய்த். ஃபெய்த்னா என்ன அப்சர்வேஷன் பார்ப்போமா. ஃபேக்ட் ஆக்செப்டட் இன் த ஹார்ட். இந்த உலகத்தில் உண்மையானது, சத்தியமானது, பரிசுத்தமானது தேவனுடைய வசனங்க. அது நீங்கள் படிக்கும்போது ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃபெய்த் உள்ளத்தில் அந்த ஆக்செப்ட் பண்ணணும் அந்த வார்த்தை, நிச்சயமாக நம்ம லைஃப் மாறுங்க. எப்படி சடனாக வளர்ச்சி ஆகுமா? நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, விதை விதைத்த உடனே செடியாக மாறிடுமா? பிள்ளைங்கள் பிறந்த உடனே நடந்து ஓடிடுவாங்களா? மேரேஜ் ஆன உடனே அந்த மேரேஜ் ஸ்ட்ராங் ஆகிடுமா? இவைகளெல்லாம் ஒரு டைம் எடுக்குது இல்லைங்களா? உங்களுடைய விசுவாசத்தில் கூட ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி, ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வளர நீங்கள் முயற்சி எடுக்கணும்னா அப்போது தானே அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுடைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கன்னு உடனே சொல்ல முடியுமா? ஒவ்வொரு காரியமே அந்த நிலைத்து விசுவாசத்தில் உறுதியாக அது ஹேபிட்டாக மாறும்போது அந்த நம்ம ஒன்று இருதயத்தில் ஒவ்வொரு நாடி நரம்பில் அந்த இயேசுவின் ரத்தம் அவருடைய வசனம் பாய்ந்து செல்லலைங்க. ஓகே, நீங்கள் பைபிள் டெய்லி ரீட் பண்ணுறீங்களா? எப்படி பண்ணணும்? இந்த குவைட் டைம் நமக்குள்ளே இருக்கணுங்க. பைபிள் படிக்கும்போது அது படிச்சுட்டு போயிடுற மாதிரி இல்லை, இல்லை அவருக்குள்ள நீங்கள் அமைதியான நேரத்தை அனுபவிக்க, அமைதியாய் படித்து அவர் ஆண்டவர் நம்மளோட பேசுகிற நேரத்தை தேர்ந்தெடுக்கணும். டெய்லியாக இருக்கணும். நீங்கள் பேசும்போது, ஜெபம் பண்ணும்போது, வேதம் வாசிக்கும் போது நிச்சயமாக நம்ம லைஃப் மாறுங்க. ஓகே, உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். 2:26. As the body without the spirit is dead, so faith without deeds is dead. யாக்கோபு 2:26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு நம்ம ஆராய்ச்சி பார்ப்போமா? ஒருவேளை செத்ததா இருக்கிறதா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதா? உங்கள் விசுவாசம் கிரியோடு இருக்கணும் இல்லையா? நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்களா? ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா டெஸ்ட் பண்ணுறோம். ஒரு கம்பெனியில் ஒரு பொருள் மேனுஃபேக்சர் ஆன உடனே அதை அப்படியே டீலர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய விசுவாசம் கூட டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய விசுவாசத்தில் நெக்ஸ்ட் லெவல் போக விருப்பமாக இருக்கிறீங்களா? கிரி உள்ள விசுவாசமாக நம்ம காணப்படுகிறதா? எத்தனை நாளைக்கு நம்ம விசுவாசிகள் பேர் மாத்திரம் வைத்து, பேர் மாத்திரம் இருந்தால் அது போதாதுங்க. யாருங்க இந்த சபை விசுவாசி? யாருங்க நீங்கள்? நான் பிலீவர், விசுவாசி போதாது. நெக்ஸ்ட் லெவல் போக விருப்பமாக இருக்கிறீங்களா? பைபிள் ரீடிங் ஹேபிட்டாக மாறுதுங்க. எதோ ஹேபிட்டாக நம்ம வைத்திருக்கிறோம், அவையெல்லாம் நம்மளை பல்லவ கொண்டு போவாதுங்க. பைபிள் ரீடிங் படித்தா மாத்திரம் போதாது, அதன்படி நம்ம நடக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே,
இந்த வேலைக்கா நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கா நான் நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகள் பேர் மாத்திரம் வேணாண்டுவரேன். அப்பா, உமக்குள்ள நெக்ஸ்ட் லெவல் நாங்கள் போக, வளர்ச்சி ஆக, உண்மையே நாங்கள் சாய்ந்து இருக்க, எல்லா காரியங்களும் உங்கள் மேலே நாங்கள் அப்பா நம்பிக்கையாக இருக்க உதவி செய்யும். இந்த உலகத்தை மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம். ஆண்டவரே, உண்மையை நம்பும்படி, வார்த்தையை நம்பும்படி, அதன்படி ஜீவிக்கும்படி யாவினாலே நிரப்பியார்கள். தடைகளை உடைத்து இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்மளோடு இருக்கிறார்.